இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம், தேவர்குளம் வன்னிக்குடந்தல் ஏரியாக்களில் ஜாதி ரீதியாக வந்து அங்கே உள்ள ஆய்வாளர்கள் அதாவது சப் இன்ஸ்பெக்டர்கள் அருள்ராஜ் பவுல்ராஜ் அவங்க போகிற அந்த ரோட்டுகளில் போகிற பசங்களை, அதாவது தேவர்குளம் வன்னிக்குடந்தல் அந்த ஏரியாவில் போகக்கூடிய பசங்களை வந்து என்ன ஜாதின்னு கேட்டு அடிக்கிறாங்க. ஒரு ஹெல்மெட்டு போடாட்டா கூட அவங்களை அங்கேருந்து பைக்கோட அவர் கேஸ் போடாமல் கூட பைக்கோட கூட்டு போய் அந்த அவங்களை வந்து சாதி ரீதியான முறையில் துன்புறுத்தல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த பசங்க அந்த ஏரியாவில் ரொம்ப நாள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள பெரியவர்கள்ட்ட சொன்ன உடனே அங்கே எல்லாருமே அந்த உள்ள கிராமத்துக்கெல்லாம் சேர்ந்து பல தடவை போய் அங்கே சொல்லும்போது அது சரியான ரெஸ்பான்ஸ்கள் இல்லைங்க. இல்லைன்னு உடனே ஒரு நம்ம ஒரு ஒரு போராட்டம் மாதிரி ஒரு முற்றுகை போராட்டம் மாதிரி சேசலில் போனோம்னால் அதுக்கடுத்து நமக்கு வந்து மேலதிகாரிகளுக்கு இந்த கவனத்துக்கு போய் ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு மறியலோ ஒரு ஆர்ப்பாட்டமோ பண்ணணும்னு போகும்போது அந்த இடத்துக்கு போகும்போது எசகிராஜா தம்பி எசகிராஜா வந்து பிஎம்டி அறக்கட்டையில் அவரும் போயிருக்கும் போது அவரை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது வன்னிக்குணந்தில் வேற ஒன்றும் இல்லை, என்ன பிரச்சனை இங்கே வந்தவரை நீங்கள் இது பண்ணுறிய அவரை இறக்கி விடுங்கன்னு சொல்லி ஆட்கள் போய் முன்னாடி போய் மறைச்சுன்னு இருக்காங்க. அது வைஸ் பிரசிடண்ட் அவர் பேர் வள்ளி நாயகம். அப்போ ஏஎஸ்பியிலேருந்து எல்லா பேரும் அதிகாரிகள் போலீஸ்காரங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. அந்த மறைச்ச ஆட்களை இவங்க நினச்சிருந்தாங்கன்னா காவல்துறை நினச்சிருந்தா அதை பக்குவமாக பேசி அப்புறப்படுத்திருக்கலாம். காவல்துறை நண்பர்கள்னு சொல்கிறாங்க. அதை இவ்வளோ ஒரு பிரச்சனை, அதாவது பாதிக்கப்பட்டது ஒரு ஜாதி ரீதியாக செயல்படுறாங்க அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு இதுக்காகத்தான் இந்த பிரச்சனை, இதுக்குத்தான் ஒரு போராட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன நோக்கத்துக்கு இவங்க போராட்டத்துக்கு இது பண்ணாங்களோ அது கூட இல்லாமல் அப்போ ஜாதி வெறியோட தான், ஜாதி சமுதாய வெறியோட தான் ஒரு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தலைவனை ஒரு சமுதாய தலைவன் இப்போ நானோ யாரோ இருந்தாலும் ஒருத்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனால் யாராக இருந்தாலும் தடுக்கிறது இயற்கை. ஒரு அக்யூஸ்டை ஒரு சாராய வியாபாரி ஒரு ஊருக்குள்ளேருந்து ஒரு போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போனால் கூட அந்த ஊருக்காரவங்க அவங்க சாராய வியாபாரியாக இருப்பான் இருந்தாலும் கஞ்சா வியாபாரியாக இருப்பான் இருந்தால் கூட அவனை என்ன செய்வாங்க, நாலு பேரும் சொந்தக்காரன் ஊர்க்காரன் இறக்கி விட்டு போங்க சார் ஸ்டேஷனுக்கு அவர் கூப்பிட்டு வரேன் சார் அப்படின்னே சொல்லுவாங்க. இல்லை இவருக்கு வந்துக்கிட்டு ஏற்கனவே எல்லாமே இது பண்ணி ரிமாண்ட் எல்லாமே சட்ட ரீதியாக அவங்க வந்து ஒரு அரெஸ்ட் பண்ண வரலை. பாதிக்கப்படுறோம் சாதி ரீதியாக எங்களை வந்து எல்லாருமே வந்துக்கிட்டு எங்களை வந்து புறக்கணிக்கிறாங்க, சாதி ரீதியாக சாதியை சொல்லி கேஸ் போடுறாங்க. நீ என்ன ஜாதின்னு கேட்டுக்கிட்டு முதல்ல போனோடனே நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் கேஸ் போடுறாங்க அடிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அந்த தேவர்குளம் ஸ்டேஷனுக்கு போனால் என்ன செய்கிறாங்களாம், அவங்க அப்பா வர சொல்லி விட்டு கன்னத்தில் அடுறாங்கிற அந்த அருள்ராஜுங்கிறவர் கன்னத்தில் யார் அப்பா விட்டு பிள்ளைய, சரி நம்ம பிள்ளைய இந்த கேஸ்னால் ஒரு அடிச்சுட்டா நம்ம பிள்ளையில ஸ்டேஷனில் வச்சு நம்ம அடிச்சிட்டோம்னா இதனால நம்ம மயமலை கேஸ் போட மாட்டாங்க அப்படின்ட்டு அவர் அடிக்கிறாரு. சினிமா படத்தில் சொன்னது மாதிரி சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதான் தகப்பனை. இதை விட ஒரு கொடுமை என்ன இருக்கு, ஒரு பெத்த பிள்ளைய அவன் ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட அடுத்தவங்க அடித்தா எவ்வளோ குவரும், ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வச்சுக்கிட்டு. இதெல்லாம் நடந்தது உண்மை, இதெல்லாம் மனித உரிமை மீறல், இது இல்லைன்னே சொல்ல முடியாது மறுக்க முடியாது. ஸ்டேஷனுக்கு நீ கண்டி ஒரு பிரச்சனை இருந்தால் கூட தகப்பை இல்லாத நேரத்தில் ரெண்டு அடி அடிச்சுட்டு கூட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதான் நியாயம் மனிதாபிமானம். இப்போ தகப்பனை விட்டு அடிக்க விடுறதான், தகப்பனை விட்டு அடித்து சத்தம் வரல ஓங்கி ஆடுறாங்கிறதா மகனை தகப்பனை விட்டு அடிக்கிறது, இதெல்லாம் எந்த கொடுமைன்னு தெரியும். சமுதாய ரீதியாக அதிகாரிகள் எங்களை பழி வாங்குறாங்க அப்படிங்கிறக்கத்தான இந்த போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனால் கடைசியில் என்ன நிலமாச்சு பார்த்தீங்களா, யார் வந்து நியாயம் கிடைக்க நியாயம் வேணும்னு போகிறாங்களோ அவங்க மேலேயே 32 வருமில கேஸ் சிறைச்சாளர் இருக்காம பாருங்கள்,